பேர்ல ஒரு ஆள், ஆறு கோடி பேர்ல மொத்த ஆள். இந்த வீடியோவை பார்க்குற எனது அருமை பிள்ளைங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேட்டர், நீங்கள்லாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, கடைசியில் நீ சொல்கிறதெல்லாம் கதை அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு பதிலாக இந்த வீடியோ அமையும். ஸோ இந்த வீடியோவோட டிஸ்க்ளைமராக கூட இதை நான் சொல்லிட்டேன். ஸோ ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என் நெஞ்சில் கூடி இருக்கும் எனது அருமை அன்பான பிள்ளைங்க எல்லாருக்கும் ஒரு வணக்கம். கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா டெய்லி டெய்லி எப்படி 10 ரூபா ஆஃபர் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கிறது, 10 ரூபா ஆஃபரும் 29 ரூபா ஆஃபரும். ஸோ அந்த 10 ரூபா ஆஃபர் 29 ரூபா ஆஃபரை எப்படி ஃப்ரீயாகவே வாங்குறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அந்த 10 ரூபா 29 ரூபா அப்புறம் டெய்லி டெய்லி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வர வச்சுக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கிளைமும் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னடா மாப்பிள்ள அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தால் ஒரு ஐநா சபையில் அறிக்கை விட்டுருக்காங்க. ஸோ மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ மறக்காமல் ஜிபி ஃபேமிலிஸ் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 1000 பேர் பார்த்தா 200 லைக் வரதே பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ கைஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 10 ரூபா ஆஃபரை எப்படி வர வைக்கிறது, 10 ரூபா ஆஃபர் 29 ரூபா ஆஃபரும் நம்மளோட அக்கௌண்ட் வந்து ப்ரோ பிளேயர் அக்கௌண்ட்டாகவே இருந்தாலும் சரி, நிறைய டாப் அப் பண்ண அக்கௌண்ட்டாகவே இருந்தாலும் சரி, ஸோ அதுக்கு எப்படி வர வைக்கிறது அப்படின்றத பற்றி இப்போ பார்த்துடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இந்த வீடியோவுக்கு லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் எப்படி ஃப்ரீயாக வர வைக்கிறது அப்படின்றத பற்றி. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வர வச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பக்கும் எந்த விதமான ஹேக்கும் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் செய்கிறோம், அந்த சம்பவத்து மூலயமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா 29 ரூபா ஃப்ரீயாகவே கிடைக்க போகுது. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எஃப்எஃப்ல ஒரு புது பக் ஒன்று வந்திருக்கு. அதாவது என்னடா மாப்பிள அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 10 ரூபா ஆஃபர் 29 ரூபா ஆஃபர் தான் அந்த பக். அதாவது என்னடா புதுசாக கதைலாம் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து என்ன பக்னா, அதாவது பார்த்தீங்கன்னா ரேங்க்டு மேட்சில் நீங்கள் போயிட்டு போய் ஆடிச்சிங்கனாலே போதும், டெய்லி மார்னிங் மார்னிங் அதாவது எப்போ வேணால் சரி கரெக்டாக மார்னிங் ஒரு 6 மணி இல்லை 8 மணிக்குள்ளே வச்சுக்கோங்க, பூயா அடித்தோன்னு கண்டிப்பாக அதிக ஒரு குறைஞ்சது 2000 டேமேஜ் ஒரு 6-7 கில் இந்த மாதிரி அடித்து பூயா அடிச்சிட்டிங்கனாலே ஃபஸ்ட்டு மேட்சே கைஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்சே இதை வந்து நீங்கள் கரெக்டாக அடித்து பூயா அடிச்சிட்டிங்கன்னா போதும், அடித்த மறு நொட்டியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூம் அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபா ஆஃபர் வந்து உங்களுக்கு டக்குன்னு வந்துடும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட அந்த சிசி முகு ஐடி அக்கௌண்ட்லேயே நான் ட்ரை பண்ணி பார்த்துறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கிடைச்சிருச்சு. என்னோட அக்கௌண்ட்டுக்கு கிடைச்ச எல்லாத்தையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் அப்பைக்கப்போ பண்ணி பண்ணி வச்சேன். ஸோ அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிவிட்டேன் தெரியாமல் எம்எக்ஸ் பிளேயருக்குள்ளே போயிட்டு டிலீட் பண்ணிவிட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ண முன்னாடி, அதாவது அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டை எல்லாத்தையும் டிலீட் பண்ண வைப்போமே எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம். ஸோ அது மாதிரி டிலீட் பண்ணும்போது ஆள் கொடுத்து டிலீட் பண்ணனா கரெக்டாக ஒரு 4 வீடியோ கைஸ், சாரி கோச்சிக்காதீங்க. திரும்ப இதே பற்றி இன்னொரு வீடியோவாக போடும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் கண்டினியூவாக அதாவது டெய்லி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே சரி 10 ரூபா ஆஃபர் 29 ரூபா உடனே உடனே வந்துகிட்டே இருக்கும். வந்தது மூலயமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ப்ரோ எனக்கு வந்துடுச்சு ப்ரோ எனக்கு வந்துடுச்சு ப்ரோன்னு கமெண்ட் பண்ணால் தான் எல்லாருமே நம்பி இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்துருச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வரலன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணாதீங்க கைஸ், தேவையில்லாத நம்ம 4 பேரை ஏமாத்த தேவையில்லை. எனக்கு வந்ததுனால தான் உங்களுக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அதனால தான் கைஸ் இதை உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக 10 ரூபா ஆஃபர் 29 ரூபா ஆஃபர் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வரும். பட் ஆனால் இதில் என்ன ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 100 டைமண்டும் வரக்கூடும், அதே போல் 300 டைமண்டும் வரக்கூடும், எவ்வளோ வரும்னு கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ அவ்வளோதான் கைஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா ஆஃபர் 29 ரூபா ஆஃபர் வர வைக்கிறதுக்கான பம்பர் ட்ரிக்காக சொல்லிட்டு ஒரு ட்ரிக்கை வந்து இந்த வீடியோவுக்கு லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து அந்த ட்ரிக் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்ரா மாப்பிள அது ஃப்ரீயாக கிளைம் பண்ணுறது, எங்கள் கிட்ட சுத்தமாக காசே இல்லைடா அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்கள் கிட்ட காசு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிம் கோடு எடுத்து தரேன். டே என்னடா இப்படிலாம் கதை கூடாது, ஆல்ரெடியே நீ கொடுக்கவே இல்லைடா அப்படி சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் சொல்லுவீங்க. ஸோ ரீடிம் கோடு வந்து எங்கே கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட செகண்ட் சேனலில் டெய்லி ஒரு வீடியோ போட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிம் கோடு கொடுத்துருவேன். உங்களுக்கு 10 ரூபா ஆஃபர் 29 ரூபா ஆஃபர் வந்துருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலோட கமெண்ட் செக்ஷன்லையும் ப்ரோ டெய்லியுமே சரி ப்ரோ இந்த மாதிரி எனக்கு வந்திருக்கு ப்ரோ ரீடிம் கோடு முடிஞ்சால் கொடு ப்ரோ அப்படி சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த திமிரு கொண்டு இந்த மாதிரி டே ரீடிம் கோடு கொடுப்பியா மாட்டியாடா, நீலாம் தரவே மாட்டடா இப்படின்லாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் தரவே மாட்டேன். ப்ரோ எனக்கு வந்திருக்கு ப்ரோ உன்னால் முடிஞ்சால் கொடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க
கேட்கறவங்களுக்கு மட்டும்தான் ரீடீம் கோடை கொடுப்போம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் என்ன காட்டுறீங்களோ அதையே தான் நானும் காட்டுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, யூடியூபர்னா வாயில் விரல வச்சுன்னு சப்பின்னு கிடக்க மாட்டோம். ஸோ ஜஸ்ட்டு நாங்களும் எப்படி சொல்கிறது, எங்களுக்கும் ரத்தமும் சதை எல்லாம் இருக்குது. நீங்கள் திட்டினீங்களா எங்களுக்கும் திட்ட தோணும். பட் நாங்கள் திட்டாமல் இருக்க காரணம் என்னென்னா சின்ன சின்ன பசங்கள்லாம் யூடியூப்பில் பார்க்குறாங்க. ஸோ அதனால் நம்ம திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ மறக்காமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா ஆஃபர், 29 ரூபா ஆஃபர் வந்துருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட யூஏ ஐடியை ஒரே ஒரு டைம் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு காட்டும். நிறைய டைம் நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு காட்டாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது போயிட்டு ஸ்பேமில் சேர்ந்துடும். ஸோ மறக்காமல் ஒரே ஒரு டைம் மட்டும் கமெண்ட் பண்ணி விடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பம்பர் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா ஆஃபர், 29 ரூபா ஆஃபர் உடனே வேணும், கூடவே 300 டைமண்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பாட் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. பாட் ஐடி கிரியேட் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு மேட்சே பார்த்தீங்கன்னா எந்த மேட்ச் ஆடினாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா ஆஃபர் கொடுத்துருவாங்க. ஸோ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த பாட் ஐடியோட யூஐடி எடுத்துகிட்டு நம்மளோட வீடியோக்கு வந்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் பேஸ் பண்ணிவிட்டு ப்ரோ எனக்கு 10 ரூபா ஆஃபர் வந்துருக்கு ப்ரோ, முடிஞ்சால் கொடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி ப்ரோ அப்படின்ற ஐடியிலேருந்து ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துருப்போம். ஸோ மறக்காமல் அசர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா ஆஃபர் கொடுத்து விட்டுறோம் ரீடிம் கோடு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் நான் கடைசி வரைக்கும் பார்த்து ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பை.